டு குட்டீஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எனக்கு அம்மா வந்து ரோப் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலா போட போறாங்க. நான் வந்து இப்போ ஃப்ரீ ஹேர்ல இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் கலரு பேட் கிளிப் இருந்தாலே உங்களுக்கு போதுமே. சின்ன சின்ன பேட் கிளிப் வச்சு ஈஸியான நீங்க இந்த ரோப் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல போட்டுடலாம். நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது போட வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு சைடில் போடுவாங்க அது அந்த ரோப் ஸ்டைலில். என் அம்மா வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என் அம்மா எப்படி எப்படி போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரோப் ஹேர் ஸ்டைல் தான் போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் போட போகிறோம். இவளுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து பேபி கட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இவ்வளோ வந்து இங்கே துண்டு முடி மாதிரி இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து நம்ம சேஃப்டியாக இதை வந்து முன்னாடி பின்னாடிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி வந்து ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு பேபி கட் இல்லை, உங்களுக்கு நம்மளுக்குலாம் நார்மலான ஒரு ஹேர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே வந்து பேக்கில் இதை கொண்டு வந்துட்டு நான் இப்போ இங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடு வகுரு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும், ஏன்னா இப்போ நம்ம வந்து சைடில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நீங்கள் சைடாக எடுத்தீங்கல்ல, இந்த இடத்துல கொஞ்சமாக சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டிஷன்லேயே நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கணும். இதை வந்து டபுளாக்கிக்கணும். ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கும், பேக்ல ஒன்று இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே வந்து கிளியரா தெரியும், இது ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்ல ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம பேக்வர்ட்ஸா வந்து ட்விஸ்ட் பண்ணணும். நல்லா வந்து பாருங்க, இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த டைப்ல வந்து பேக்வர்ட்ல இருந்து ட்விஸ்ட் பண்ணிடணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து பேக்ல போயிடணும், பேக்ல இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்ல வந்துடணும். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து பேக்ல போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குட்டி பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்களா, அது கூட வந்து இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதே மாதிரி பேக்வர்ட்ஸ்ல நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணணும். நல்லா வந்து பேக்வர்ட்ல வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, இது பேக்ல இருக்கு. இப்போ வந்து இதை கீழே கொண்டு வந்துடணும், அதை மேலே கொண்டு வந்துடணும். கீழே இருக்கிறது வந்து இப்போ வந்து பேக்கில் போயிடணும், இப்போ பின்னாடி இருந்தது வந்து நமக்கு ஃப்ரண்டில் வந்துடணும். இப்போ அதே மாதிரி அடுத்து ஒரு குட்டி பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இந்த நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்களா, அது கூட சேர்த்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். பேக்வர்ட்ஸில் தான் வந்து நீங்கள் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணணும். இது வந்து பசங்களோட முடிக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் ரஃப்பான ஹேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், நைஸாக இருந்துச்சுன்னா ஹேரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழுக்கும். அது வந்து நீங்கள் போட போட சரியாயிடும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், அதை வந்து பேக்கில் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பார்க்கும் போதே தெரியும், ரோப் மாதிரி இருக்குது பாருங்க, அதுக்காக தான் வந்து இதுக்கு ரோப் ஸ்டைல்னு பேர் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்து ஒரு குட்டி பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிடணும். பேக்வர்ட்ஸில் தான் ட்விஸ்ட் பண்ணும், ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வராது. ட்விஸ்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறது வந்து பாருங்க, இவளுக்கு ரொம்ப நைஸான முடிங்கிறதுனால அது அப்படியே கழண்டுட்டே வரும். திரும்ப வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறத வந்து பேக் சைட்ல கொண்டு போயிடணும், இதை வந்து மேலே கொண்டு வந்துடணும். உங்களுக்கு ரோப் வந்து அழகா தெரியுது பாருங்க. அதே மாதிரி இவளுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்ல வந்து நான் இப்படி விட்டுருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டா விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன பார்ட்டிஷன் எடுத்து நம்ம அதே மாதிரி இது கூட சேர்த்து வச்சு இப்போ ட்விஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணியாச்சு.
இது நீங்க கீழே கொண்டு வரும்போது இதுவும் அதே மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து கொண்டு வரணும். கீழே இது கொண்டு வந்தாச்சு, இது வந்து மேல போயிடுச்சு. இப்ப லாஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து எந்த சைடு ஹேர் ஸ்டைல் நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த காதுக்கு கீழே வர அளவுக்கு நீங்க பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். நல்லா வந்து அதே மாதிரி இது கூட சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த பேக் சைடு இருக்கிறதையும் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கீழே கொண்டு போயிடுங்க, இதை வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரோப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கும். இவ வந்து குழந்தை முடி நிறைய துண்டு முடி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அன்னீவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் நம்மளோட பெரிய முடியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக கரெக்டாக அந்த காதுக்கு கீழே வர அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கணும். நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, இதுவும் வந்து கழுந்து அப்படியே நைஸ் முடியா இருக்கிறதுனால இது கழுந்துது. அதை வந்து நீங்க இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை கீழே கொண்டு வந்தனும், இதை மேலே போகணும். பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ரோப் ஸ்டைல வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப இதை என்ன பண்ணணும்னா இப்படி ரோப் மாடல வந்து சுத்தி விட்டுறணும். சுத்தி விட்டுட்டு நீங்க இங்க சேஃப்டி பண்ணிடணும். அதுக்கு நான் வந்து பேக் கிளிப் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கிளச் கிளிப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை சேஃப்டி பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு பெரிய பேக் கிளிப்பாக நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்கிட்டாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ரோப் ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பார்ட்டிக்கெலாம் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இவளுக்கு பேபி கட் இருக்குது, அதனால் நான் இதை வந்து இப்போ இந்த சைடில் வந்து நான் ரோப் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன், அதனால் அவளுக்கு அந்த சைடில் வந்து நான் வந்து இதை ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சேஃப்டி பண்ணிக்க போகிறேன். அதை இப்போ இவளுக்கு சின்ன முடிங்கிறதுனால நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது அழகாக இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி இது வந்து உங்களுக்கு அழகாக வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து சேவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோப் ஸ்டைலும் சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் வந்து ட்விஸ்டிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் 2 லேயராக எடுத்து கூட ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போட்டுடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஹேர் ஸ்டைல். எனக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வந்து சூப்பராக வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ரோப் ஸ்டைலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸில் இந்த ஹேரை வந்து பஃப் மாதிரிலாம் வைக்காமல் அழகாக இந்த இடத்துலையும் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஏன் வெளில போனீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. ஆனால் ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. பை பை மக்களே, தேங்க்யூ. மறக்காம இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.